எமது வாழ்வில் நாம் தஜ்ஜால் பற்றியும் மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றியும் கேட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் தச் பற்றி கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நாம் தற்சமயம் மறுமை நாளை எதிர்கொண்டிருக்கின்றோமே என்பது பல்வேறு அறிஞர்களின் கருத்தாகும் இவ்வாறான நிலையில் தான் தச்ல் என்ற ஒரு பயங்கரமான ஒரு படைப்பு இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் தோழர்களில் ஒருவரான நவாஸ் இபின் சம்ஆன் அலி அல்லாஹுவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் கோரினார்கள் அவரின் விடயத்தை சில சமயம் அவர்கள் இலகுபடுத்தினார்கள் சில சமயம் கடுமைப்படுத்தினார்கள் நாம் அவரை நமக்கு பக்கத்தில் உள்ள பெரித்தம்பழ தோட்டத்தில் இருப்பதாக நினைத்து அங்கு சென்று பார்த்தோம் இதனை புரிந்து கொண்ட ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் என்ன விடயம் என்று கேட்டார்கள் அதற்கு நாம் யார் ரசூல் இன்று காலை தஜ்ஜாலை பற்றி இலகுபடுத்தியும் கடினப்படுத்தியும் கூறினீர்கள் அதனால் அவன் பக்கத்தில் உள்ள பெரித்தப்பள்ள தோட்டத்தில் இருப்பதாக நினைத்தோம் என்று கூறினோம் அதற்கு ரசூல்லாஹ் சல்லல்லாஹ் வலிவசெல்லம் அவர்கள் நான் உங்கள் மீது தஜ்ஜால் அல்லாத வேறு ஒன்றைத்தான் அதிகம் பயப்படுகிறேன் நான் உங்களில் இருக்கும் போது அவன் வெளியானால் நான் உங்கள் சார்பாக அவனை எதிர்ப்பேன் நான் உங்களில் இல்லாத நிலையில் அவன் வெளியானால் ஒவ்வொருவரும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் என் சார்பாக பொறுப்பாக இருப்பான் நிச்சயமாக திச்சால் கண் வெளிப்பட்ட முடிகள் சுருண்டபாலிபனாவான் அப்துல் அவுசா இபின் நான் அவனை ஒப்பாக்குகின்றேன் உங்களில் யார் அவனை காண்கிறானோ அவர் சூரத்துல் கப்புடைய ஆரம்ப ஆயத்துக்களை அவன் மீது ஒதட்டும் அவன் ஷாமுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடத்தில் பலியாகுவான் பலப்புறமாகவும் இடப்புறமாகவும் குழப்பம் விளைவிப்பான் அல்லாஹுவின் நடிகார்களே நீங்கள் ஈமானின் மீது உறுதியாக இருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது நாம் யார் சூலல்லா அவன் பூமியில் எவ்வளவு காலம் இருப்பான் என்று கேட்டோம் அதற்கு நாற்பது நாட்கள் இருப்பான் ஒரு நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும் மற்றும் நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும் மற்றமொரு நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும் ஏனைய நாட்கள் தற்போதைய நாட்களை போன்றிருக்கும் என்று கூறினார்கள் அப்போது நாம் அந்த ஒரு போல் இருக்கும் ஒரு நாளில் ஒரு நாளுடைய தொழுகையே தொழுதால் போதுமா என்று கேட்டோம் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலிவசெல்லம் அவர்கள் இல்லை தற்போது உள்ள நேரத்தை கணக்கிட்டு அதில் தொழ வேண்டும் என்றார்கள் அப்போது நாம் யார் சூழல்லா அவன் பூமியில் எவ்வளவு வேகமாக செல்வான் என்று கேட்டோம் அதற்கு காற்று மலையை திருப்பிக் கொண்டு செல்லும் வேகத்தில் செல்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் அவன் ஒரு கூட்டத்தாரிடம் வந்து அவர்களை அழைப்பான் மக்கள் அவனை நம்பியேற்பார்கள் அவன் மேகத்திற்கு ஏவுவான் அது மழையை பொழிவிக்கும் பூமிக்கு ஏவுவான் அது பயிர்களை முளை அதனால் இவர்களின் கால்நடைகள் நன்றாக மேய்ந்து நீண்ட திமில்கள் உள்ளதாகவும் பால்மடி நிறைந்ததாகவும் வயிறு நிறைந்ததாகவும் செல்லும் பிறகு இன்னொரு கூட்டத்தாரிடம் அவன் வருவான் அவர்களை அழைப்பான் அவர்கள் அவனை ஏற்காமல் தட்டி விடுவார்கள் அவன் அவர்களை விட்டு திரும்புவான் அவர்கள் மலையின்றி பஞ்சத்தால் கையில் பொருள்கள் இல்லாத எதுவும் நிலையில் ஆகிவிடுவார்கள் அவன் ஏதும் இல்லாத இடத்தை கடந்து செல்லும் போது உனது பொக்கிஷத்தை வெளியாக்கி என்று கூறுவான் அது தனது பொக்கிஷங்களை ராணி தேனியை தொடரும் தேனீக்கள் போல வெளியாக்கும் பின்னர் ஒரு அழகான வாலிபனை அவன் பாலால் வெட்டி துண்டாக்கி அம்பு வீசுவது போல் வீசுவான் பின்னர் அவனை அழைக்க முகமலர்ச்சியுடன் சிரித்தவனாக வருவான் அவ்வாறு இருக்கும் நேரத்தில் தான் அல்லாஹு தாலா ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை அனுப்புவான் அவர்கள் ின் கிழக்கு பகுதியில் வெள்ளை மினாரா எடுக்கும் இடத்தில் நிறம் போடப்பட்ட இரண்டு உடைகளில் இரண்டு மலக்குகளின் இறக்கைகளில் இரு கைகளையும் வைத்தவர்களாக இறங்குவார்கள் அவர்கள் தலையை தாழ்த்தினால் தண்ணீர் வடியும் தலையை தூக்கினால் முத்து போல வியர்வைத் துளிகள் சிந்தும் அவர்களின் மூச்சின் வாடையை நுகரும் காவிரிகள் அனைவரும் மரணம் அடைவார்கள் அவர்களின் மூச்சு அவர்களின் பார்வைப்படும் இடம் வரை செல்லும் அவர்கள் திஜாலை தேடுவார்கள் பாபுலு என்ற இடத்தில் அவனை பிடித்து கொலை செய்வார்கள் பின்னர் ஈசா அவர்கள் விட்டும் அல்லாஹ் பாதுகாத்த ஒரு கூட்டத்தாரிடம் வந்து அவர்களின் முகத்தை தடவி அவர்களுக்கு அவ்வாறு இருக்கும் போது படைப்புகளில் ஒரு கூட்டத்தை வெளியாகி உள்ளேன் அவர்களை யாரும் யுத்தம் செய்து வெல்ல முடியாது எனவே தூர்மலைக்கு எனது அடியார்களை பாதுகாப்பாக கூட்டிச் செல்வியாக என்று அல்லாஹு தாலா அறிவிப்பான் பின்னர் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான் அவர்கள் எல்லா மேடுகளில் இருந்தும் விரைந்து வருவார்கள் அவர்களின் ஆரம்ப பகுதியினர் கடலை கடப்பார்கள் கடைசி பகுதியினர் அதனை கடக்கும் போது இங்கே எப்போதோ தண்ணீர் இருந்துள்ளது என்று கூறுவார்கள் ஈசா அலிசலாம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் தடுக்கப்பட்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் காலை மாட்டு தலை கிடைப்பது இன்று உலகில் ஒவ்வொருவருக்கும் நூறு தங்க நாணயங்கள் கிடைப்பதை விட மேலானதாக இருக்கும் நபி ஈசா அலிசலாம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் அல்லாஹ்விடம் மன்றாடிது கேட்பார்கள் அப்போது அல்லாஹ் அக்கூட்டத்தின் கழுத்தில் புழுக்களை அனுப்பிவிடுவான் அவர்கள் அணி வரும் ஒருவர் மரணித்தது போல் ஒரே நேரத்தில் மரணித்து விடுவார்கள் அவர்களின் தோழர்களும் அவர்களின் எச்சங்களால் நிறைந்திருக்கும் துருவாடையும் அடிக்கும் அப்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் தோழர்களும் அல்லாஹ்விடம் மன்றாடிது கேட்பார்கள் அல்லாஹ் ஒட்டகையின் கழுத்தை போன்று பெரிய பறவைகளை அனுப்புவான் அவைகள் அந்த உடல்களை எடுத்து அல்லாஹ் இடத்தில் வீசிவிடும் பிறகு அல்லாஹ் மலையை பொழிவிப்பான் அம்மலையிலிருந்து கல்வீடோ மண் வீடோ நலையாமல் இருக்காது அது பூமியை கண்ணாடி போல் சுத்தமாக கழிவுவிடும் பின்னர் பூமியே உனது பழங்களை முளைக்கச் செய் உனது பரக்கத்துக்களை வெளியாக்கு என்று கூறப்படும் அந்த நேரத்தில் ஒரு மாதுளம் பழத்தை பெரும் ஒரு கூட்டம் சாப்பிடும் அப்பழத்தின் தோளில் பெரும் கூட்டம் நிழல் பெறும் பாலில் பரக்கத்து செய்யப்படும் ஒரு பால் கொடுக்கும் ஒரு ஒட்டகை மக்களின் பெரும் கூட்டத்திற்கு போதுமானதாக இருக்கும் பால் கொடுக்கும் ஒரு மாடு மக்களின் ஒரு கூத்திரத்திற்கு போதுமானதாக இருக்கும் பால் கொடுக்கும் ஒரு ஆடு மக்களின் ஒரு கிளையாருக்கு போதுமானதாக இருக்கும் இவ்வாறு இருக்கும் போது அல்லாஹ் ஒரு மனமான காற்றை அனுப்புவான் அது அவர்களின் கக்கத்தில் படும் அது ஒவ்வொரு மோமினினதும் ஒவ்வொரு முஸ்லிமினதும் உயிர்களை கைப்பற்றும் மக்களில் கெட்டவர்களை மீதம் இருப்பார்கள் கழுதைகளை புணர்வது போல் ஆண்களும் பெண்களும் உறவு கொள்வார்கள் அவர்கள் மீதுதான் கியாமத் நாள் வரும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸை நவ்வாஸ் இபின் சம் ஆன் ரலி அன்ஹூ அவர்கள் எமக்கு அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகியிருக்கிறது மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது பற்றி அல்லாஹு தாலா மாத்திரமே அறிந்து வைத்திருக்கின்றான் அடையாளங்களை நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் நாம் பல்வேறு அடையாளங்களை எமது கடந்து விட்டோம் கண்டுவிட்டோம் நபிகள் நாயகம் செல்லாஹ் விளைவு செல்லும் அவர்கள் நபியாக வருவது கூட இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா பல்வேறு விடயங்களை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றான் பித்தனாக்களிலும் பிரச்சனைகளையும் சிக்கிக் கொள்ளாது நாம் பாதுகாப்பாக இருப்பது எமது பொறுப்பாகும் என்பதை எமது நல்லடியார்கள் எங்களுக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் எனவே நாம் எமது வாழ்வில் மிகவும் கவனமாகவும் சித்தனாக்களில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் வாழ முயற்சிப்போமாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அவனுடைய கூட்டத்தாரர்களிடமிருந்தும் அவருடைய இருந்தும் பல்லநாயன் எங்களை பாதுகாப்பானாக என்று நாம் ஒவ்வொரு வேளையிலும் பிரார்த்திப்பது அவசியமாகும்